ಓಂ ಯಗದಂದಾಯ ವಿತ್ಮಹೇ ವಾಸುದೇವಾಯ ಧೀಮಹಿ ನನ್ನೋ ವಿಷ್ಣು ಪ್ರಚೋದಯಾತ್. ಗುರು ವಾಳ್ಗ, ಗುರುವೇ ಶರಣಂ, ಕುಲದೈವಂ போற்றி. ஸ்ரீ அம்மன் ஐமோன் வாக்ஸ் அம்மன் ஜோதிட ஆராய்ச்சி நிலையம் ஈரோடு. நண்பர்களே, அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நண்பர்களே, இன்றைக்கி நாங்கள் வந்து என்ன பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த செஞ்சந்தனம் அப்படிங்கிறது வந்து எந்த மாதிரி இருக்குது, இது எந்த மாதிரியான, இதனுடைய ரூபம் எப்படி, இது உண்மை எப்படி, உண்மைத்தன்மை என்ன, இது ஒரிஜினல் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ, இந்த செஞ்சந்தனம் சொல்லக்கூடிய செங்காளி மாலை வந்து பார்த்திங்கன்னா, கருங்காலியை போலவே வந்து பார்த்திங்கன்னா தண்ணியில் போட்டதுமே உடனே இது முழுகிறதுங்க. இப்போ தான் போட்டேன், முழுகிறது. சில நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தாமதமாகும் கருங்காலியை விட. ஏன்னு கேட்டிங்கன்னா, 108 மணி உள்ள 8 mm கருங்காலியை மாலை 36 கிராம் இருக்குது அப்படின்னா, கிட்டத்தட்ட 3-4 கிராம் வரைக்கும் செஞ்சந்தனம் சொல்லக்கூடிய செங்காலி வந்து பார்த்திங்கன்னா 8 mm உள்ள மணி, 108 மணி, அது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3-4 கிராம் கம்மியாக இருக்கும். ஸோ அதனுடைய அடர்த்தி கருங்காலியை விட இதனுடைய செங்காலியினுடைய அடர்த்தி கொஞ்சம் குறைவு தான், சரிங்களா? அந்த மாதிரி இருக்குது. ஸோ ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா, தண்ணியில் அது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாளுக்கு மேலேயே இது ஊறிடுச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா, இது எப்படி இருக்குன்னா, நல்லா மஞ்சள் நிறமாக இருக்குது இல்லைங்களா? மஞ்சள் நிறத்தில் இது வந்து அதனுடைய நிறத்தை வந்து வெளிப்படுத்தி இருக்குது. செஞ்சந்தனம் அப்படிங்கிறது வந்து மஞ்சள் நிறத்தில் அது இதை வந்து வெளிப்படுத்தியிருக்குது. ஸோ இப்படி நல்லா ஈரமாக பார்க்கும்போது பார்த்தா கருப்பாக தெரியுது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா செஞ்சந்தனம் அப்படின்னு சொல்லக்கூடியது தான், ஓகேங்களா? இதோடய நிறம் வந்து பார்த்திங்கன்னா ஊர்ன பிற்பாடு அது நல்லா மஞ்சள் நிறத்தில், அதாவது கிட்டத்தட்ட செவ்வானம், சூரிய உதயம் ஆகும்போது வருது பார்த்திங்களா, செவ்வானம் அப்படின்னு அந்த நிறத்தில் தான் இது வந்து வருது. ஸோ இந்த நிறம் அப்படிப்பட்டதாக இருக்குது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, இதை நம்ம வந்து இதை உரைச்சி பார்க்குறோம். இது உள்ளுக்குள்ளே எப்படி இருக்குது, கட்டாக எப்படி, எந்தளவுக்கு சிகப்பாக இருக்கா அப்படிங்கிறத நாம் இப்போ பார்க்கலாம். இப்போ நான் உரைச்சி காமிக்கிறேன் பாருங்கள், அதாவது எப்படி இந்த கட்டை இருக்குது அப்படிங்கிறது. ஒரு கட்டை எடுத்து நம்ம உரைச்சி பார்க்கலாம், ஓகே? ஸோ இது எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, நான் உள்ளுக்குள்ளே நல்லாவே இந்த அந்த சிகப்பு அப்படிங்கிறது வந்து நல்லா சிகப்பாகவே இருக்குது, பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ எந்தளவுக்கு வந்து அந்த சிகப்பாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இதை உரைச்சோம் அப்படின்னா எப்படி வருது அப்படின்னா, தேக்க இது என்ன நிறம் வருது, நல்லா செஞ்சந்தனம் உடைய நிறம் நல்லா சிகப்பாக செந்தூர மாதிரியான ஒரு நிறத்தில், ஒரு சிகப்பான ஒரு நிறத்தில் தான் அது வருது. நம்ம உரைக்க உரைக்க எப்படி நம்ம கருங்காலியை உரைக்கும் போது நல்லா கரையேன்னு வருதோ, அதே போல தான் இந்த கட்டை உரைய உரைய இந்த நல்லா சிகப்பாகவே வருது. எதுக்கு இந்த உரைச்சி காமிக்கிறோம்னு கேட்டிங்கன்னா, இது சில சமயத்தில் வந்து இதே மாதிரி பாசி மாதிரி இருந்தது அப்படின்னா இது கட்டாயம் இந்த மாதிரி உடைக்க முடியாது, உடைச்சா அந்த மாதிரி சிகப்பு இருக்காது, உரைச்சாலும் இந்த மாதிரி பவுடர் மாதிரி வராது. ஸோ இதை தெரியப்படுத்த தான் நாம் இதை வந்து உரைச்சி கொடுக்குறோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, இதை நெருப்பில் எரித்தாலும் எரியும், அதை நான் எப்படின்னு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இது வந்து இந்த செங்காலி கட்டை அப்படிங்கிறது உரைக்கும்போது எப்படி அந்தளவுக்கு வந்து அது நல்லா உரைக்க, அது எரியுது அப்படிங்கிறத பாருங்கள். ஏன்னா கட்டைனா எரியணும் இல்லைங்களா? எப்படி பாருங்கள், தீ பிடிச்சி எரியுது இல்லைங்களா? அது வந்து நம்ம தெரியுது, தீ பிடிச்சி நல்லாவே அது நல்லா எரியுது, அது நம்ம தெரியுது இல்லைங்களா? ஸோ இது பாருங்கள் எந்த அளவுக்கு அது வந்து நெருப்பாக எரியுது அப்படிங்கிறது தெரியுது இல்லைங்களா? ஸோ இது எதுக்குன்னா, இது முழுக்க முழுக்க கட்டை தான், இது பிளாஸ்டிக்கோ வேறு எதுவோ இல்லை, ஒரு பாசியோ இல்லை, முழுக்க முழுக்க இது வந்து ஒரிஜினல் அப்படிங்கிறது தெரியுது. அதேபோல் நம்ம உரைச்சி பார்த்த இந்த இதுவுமே அதில் அந்த செஞ்சந்தனத்தினுடைய அந்த துகள்கள் தெரியுது, அந்த மாதிரி பார்க்குறோம் இல்லைங்களா? ஸோ செஞ்சந்தனம் அப்படிங்கிறது வந்து கிரகங்களில் வந்து நமக்கு சூரியனை நினைவுபடுத்துகிற மாதிரியான ஒரு தன்மை நமக்கு கொடுக்குது இந்த செஞ்சந்தனம் அப்படிங்கிறது.
ஸோ இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் வந்து நமக்கு ஆன்மீக உணர்வை அதிகப்படுத்துது, அதே நேரத்தில் சமாதானத்துக்கு நம்ம மனசை கொண்டு போகிறதுக்கு இந்த செஞ்சந்தனம் அப்படிங்கிறது உதவியாக இருக்குது, சரிங்களா? அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இதில் 6 mm மாலை இருக்குது, 8 mm மாலை இருக்குது, 10 mm இருக்குது, 12 mm வந்து இருக்குதுங்க, சரிங்களா? அது இல்லாமல் பார்த்திங்கன்னா பிரேஸ்லெட் அப்படிங்கிற வகையில் பார்த்திங்கன்னா பிரேஸ்லெட்டும் இந்த செஞ்சந்தனத்தில் வந்து பிரேஸ்லெட் இருக்குது, 6 mm 8 mm அப்படிங்கிறது இருக்குதுங்க. ஸோ இதை நாங்கள் பெரும்பாலும் எங்களுடைய வாடிக்கையாளருக்கு நாங்கள் என்ன சொல்லுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்பொழுதுமே பாருங்கள், இந்த செஞ்சந்தனத்தை பயன்படுத்தும் போது கூடவே சந்தனத்தையும் சேர்த்து நீங்கள் பயன்படுத்துங்க, இது நல்ல மாற்றத்தை முன்னேற்றத்தை தரும் அப்படின்னு சொல்கிறது உண்டு. காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சந்தனம் அப்படிங்கிற அந்த மரம், அந்த நிறம், அதாவது குரு பகவானை வந்து உங்களுக்கு வந்து ஒத்து இருக்குதுன்னு வச்சிங்களேன், குரு பகவானுக்குரியது தான் அந்த சந்தனம் அப்படிங்கிறது. ஸோ செஞ்சந்தனம் மற்றும் சந்தனம் ரெண்டும் கலந்து ஒரு மாலையாக நம்ம அணிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு அந்த பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறது கட்டாயம் நமக்கு கிடைக்கும். அதுக்காக நான் சும்மா இருந்தால் கிடச்சிருமா அப்படின்னு கேள்வி வேண்டாம், கட்டாயம் நம்முடைய உழைப்புக்கு தகுந்த மாதிரியான உயர்வு அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும். ஒரு ஜாதகத்தில் பாருங்கள், சூரியனும் குருவும் இணைஞ்சிருக்கு அல்லது நேருக்காக பார்த்துருக்கு, திரிகோணத்தில் இருக்குது அப்படின்னா நிச்சயமாக அவங்க முற்காலத்தில் என்ன தான் ஒரு மத்தியம வயசு வரைக்கும் எவ்வளோ தான் அவங்க வந்து கஷ்டப்பட்டாலும் பாடுபட்டாலும் கூட ஒரு பிற்பகுதியில் மேம்பட்ட வாழ்க்கை வாழ்கிறதுக்கான வாய்ப்பை இந்த சூரியனும் அந்த குருவும் அந்த பார்வை இணைவு திரிகோணம் கட்டாயம் மேம்படுத்தி கொடுக்கும். காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, சூரியன் குரு அப்படிங்கிறது கஜகேசரி யோகம் அப்படின்னு சொல்லப்படுகிறது ஜாதகத்தில். அதாவது உங்களுக்கு வந்து சிவராஜ யோகம் அப்படிங்கிறது அந்த சூரியன் குரு இணைவு தான் அந்த காரணமாக இருக்குது ஜாதகத்தில். ஸோ அதனால தான் பெரும்பாலும் செஞ்சந்தனம் மற்றும் சந்தனம் ரெண்டும் இணைச்சி ஒரு மாலையாக போட்டுக்குங்க அப்படின்னு சொல்கிறது உண்டு. மாலை விரும்பி அணியிறது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எல்லா கடவுளுக்குமே உரித்தான ஒன்று. அது மட்டும் இல்லைங்க, மாலை அணிஞ்சிக்கிறது ராகுகேதுடைய தோஷத்தையும் நீக்கும். ஏன்னா உங்களுக்கே தெரியும் இந்த ராகுகே தோஷத்தை எப்படி நீக்குது அப்படிங்கிறது வந்து மறுபடியும் இன்னொரு வீடியோவில் நான் கட்டாயமாக நான் வந்து விளக்கமாக சொல்கிறேன். ஸோ இந்த டெமோ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா செஞ்சந்தனம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு உண்மையானதாக இருக்குது, எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு உங்கள் மனசுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டு வரீங்க. அது மட்டும் இல்லை, எங்கள் வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி அவங்களும் இந்த வீடியோ பார்க்க வச்சு அதன் மூலமாக எங்களுக்கு தொடர்ந்து ஆதரவு அந்த ஆர்டர் கிடைக்கும்படியாகவும் இருக்குது. ஸோ அதனால் உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனப்பூர்வமான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம். வாழ்க வளத்துடன், மேலும் புகழுடன். நன்றி நண்பர்களே.